Hi friends, welcome. So, இன்னைக்கு என்ன vlog அப்படினு பாத்தீங்கன்னா கிரிஜி குட்டியோட birthday vlog தான். என்னடா இதெல்லாம் ஹேங் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றத யோசிப்பீங்க. Yes. ஃபுல் டே என்னென்ன பண்ணோம், என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணோம், இன்னைக்கு வந்து என்னென்ன அவனுக்கு ஸ்பெஷல் ஃபுட் எல்லாம் கொடுத்தோம், அவனுக்கு பிடிச்ச ஃபுட்டு, அப்புறம் நம்ம நேற்று பண்ண கேக் ப்ரீ ப்ரிப்பரேஷனில் பார்த்துருப்பீங்க. எஸ் அந்த கேக் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம போய் வீடியோ அதுக்காக இப்படி யாரா மூடுவ? மார்னிங் எழுந்தாச்சு. எழுந்த உடனே ஃபஸ்ட்டு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்னும் பல்லு கூட தேய்க்கல. குட்டி வந்து அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். அப்புறம் அம்மா அப்பா எல்லாருக்கிட்டே பேசுவாங்க. அண்ணா கனடா கிஃப்ட் கொடுத்தேன் பாருங்க, கவுச்சில் நம்மளை தவிர எல்லாம் உட்காந்துருக்கோம். வெளியே பார்த்தீங்கன்னா வெதர் பார்த்தீங்களா, எங்க அப்பா வந்து சொல்லுறது, நீ வந்துட்டு உங்க அப்பாக்கு உமா தானே கொடுத்த, நானும் உமா கொடுக்குறேன்னு கொடுத்துட்டாரு. இல்லடா கிராண்ட் போன இப்படி ஏமாத்திட்டாரு. பாருங்க எப்படி உடச்சு வச்சிருக்காங்க பாருங்க, சாக்லேட்டையே ஒயர் புடுங்கி போட்டு புடுங்கி போட்டு அந்த இது லேப்டாப். இதுதான் கிரிஷி கூட்டியோடைய பர்த்டே ட்ரெஸ். பர்த்டே ட்ரெஸ் இது நம்ம ஏற்கனவே ஷாப்பிங் வ்ளாகில் போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பர்த்டே ட்ரெஸ் தான் இது. இது வந்து சாயந்தரம் கேக் வெட்டும் போது போடலான்னு இருக்கேன். இது வந்துட்டு ஷர்ட் பழசு தான், இப்போ காலையில் குளிச்சுட்டு போட்டு விடலான்ட்டு. இது வந்து பேண்ட்டு, அம்மா அமிச்சா பேண்ட்டு தான் ஊரில் இருந்து நமக்கு, ஹாஃப் ட்ரௌசர் பேண்ட்டு. ஸோ என்னடா இது எல்லாமே வந்து வெளியே போடுறது மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இப்போ எங்கள் கோவிட் சமயத்தில் நம்மளால் வெளில போக முடியுது, முக்கால்வாசி எந்த இதுவும் இல்லை. ஸோ அதனால் சரி இந்த மாதிரி நைட் பேண்ட் மாதிரினா நிறைய யூஸ் ஆகுது, வீட்டில் தானே முக்கால்வாசி இருக்காங்க. சரி ஓகே, குளிப்பாட்டிட்டு நான் அவனுக்கு இதை போட்டு விட்டுறேன். அவன் தான் குளிப்பான், அவன் குளிச்சுட்டு போட சொல்லிடலாம். ஸ்கூல் இருக்கு, ஆஃப்டர் ஸ்கூல் வந்து செமையா இருக்கு போது. ஸ்கூல் வெர்ச்சுவல் தான். ஓகே மாமா. ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ன மசாலாவும் பூரியும். ஸோ கிரிஷுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் பூரிக்கு வந்து மாவு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ சன்ன மசாலா போட்டு குக்கர், இது ஆக்சுவலி ரொம்ப ஈஸிங்க, குக்கர்லேயே பண்ணிடலாம். மசாலா பவுடர் எதுவுமே தேவையில்ல. நான் எப்படி அப்படின்றத காமிக்கிறேன். நான் வந்துட்டு ப்ளூபெரி நம்ம வாங்கினோம் பார்த்தீங்களா, நிறைய இருக்குது. ஸோ அதனால் ப்ளூபெரி சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கேன். செம்ம ஸ்வீட்டாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ நான் யூஸ் பண்ணுற எண்ணெய் இது தான், நான் யூஸ்வலாக இதை கொட்டி வச்சுப்பேன். இது ஆக்சுவலி எல்லாருமே கேட்டிருந்தீங்க எங்கே நம்ம இந்த வந்து டின்னை வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அம்மா வந்து இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க, நார்மல் ஒரு ஸ்டோர்லேருந்து தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இதில் நம்ம ஆக்சுவலாக கொட்டி வச்சுப்போம். ஆசை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி போட்டோன்னா சும்மா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து அந்த இடத்துல இருக்கும். இங்கே வந்து வீடியோக்காக நான் இங்கே வச்சுருக்கேன், அதனால தான். ஏன்னா அது சின்ன அடுப்பு, அது பார்த்திங்கன்னா சின்ன அடுப்பு, இது பெரிய அடுப்பு. வீடியோக்காக நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இந்த சன்னா மசாலாவுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினமன் ஸ்டிக்ஸு. சூப்பராக இருக்கும், நீங்கள் சினமன் ஸ்டிக்ஸ் போடுங்க, கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது சன்னா மசாலாலே டிஃப்ரெண்ட் இது இருக்குது. இது வந்து சீக்கிரமாக முடிகிற சன்னா மசாலா, ஃபட்டாஃபட் சன்னா மசாலா. ஸோ இந்த மெத்தட் வந்து நமக்கு டேஸ்ட்டுக்கும் காம்ப்ரமைஸ் ஆகாதுங்க, சூப்பராக இருக்கும். இங்கே வேணால் பாருங்கள், செம்மையாக இருக்கும். நீங்கள் அதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து வெங்காயத்தை போட்டாச்சு, இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதை போட்டுடலாம். நான் குட்டி இதோ பாருங்கள் இந்த கிண்ணத்தில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஏண்டா பட்டு
பேண்ட். நியூ பேண்டா? உனக்கு எதுக்கு நியூ பேண்ட்? தலையில் என்னடா என்னடா ஈரம்? சரி ஓகே போயிட்டு பேண்ட் பேண்ட் என்ன பேண்ட் இப்போ தானே நான் மாற்றினேன். சரி ஓகே போ. இவன் ஒருத்தன் ஆக்ட்ரஸ் ரேஞ்சுக்கு அப்பப்போ பேண்ட்டை மாற்றிக்கிட்டே இருப்பான். ஓகே அவ்வளோதான். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச தக்காளி போட்டுக்கலாம் அவ்வளோதான். ஸோ இதில் அப்படியே கழுவி அந்த தண்ணியை ஊற்றிட போகிறேன், ஏன்னா நமக்கு நிறைய தண்ணி தேவை. ஸோ தக்காளி போட்டுட்டு நம்ம அவ்வளோதாங்க முடிஞ்சே முடிஞ்சிடுச்சு. இன்ஃபேக்ட் கேட்டிங்கன்னா குக்கரில் வந்து ஒரு 3 to 4 விசில் வச்சிங்கனாலே முடிஞ்சிடும். ரொம்ப வதக்கத்தை வேற தக்காளி. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து இதில் போட்டுடலாம். போட்டு மிளகா பொடி எல்லா ஸ்பைசஸ் போட்டோன்னா நம்மளுடைய சன்னா மசாலா ரெடி. சன்னா போட்டாச்சு. நல்லா திக்காக இருக்குது பார்த்திங்களா, அவ்வளோ திக்காக இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து நல்லா சூப்பராக தண்ணியாக ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இதில் வந்து இப்போ உப்பு காரம் எல்லாம் போட்டுடலாம். நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு அப்புறம் டேஸ்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி பார்த்திங்கன்னா தெரியும் குட்டி ஸ்பூனில் தான் போட்டுட்ருக்கேன். குட்டி ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தான் போட்டேன். ஸோ மஞ்சப்பொடி அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலி மஞ்சப்பொடி மிளகா பொடி இங்கே பாருங்கள் கியூமின் சீட்ஸ் க்ளோவ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மிளகா பொடி ஆக்சுவலி காஷ்மீரி மிஷின் தான் இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட அது காலி. ஸோ நான் சாதா குழம்பு மிளகா தான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி அது போட்டிங்கன்னா தான் இன்னும் டேஸ்ட்டாக வரும். அதாவது வெறும் அந்த காஷ்மீரி மிர்ச்சி இருக்குது பார்த்திங்களா அந்த மிளகா. ஸோ நான் குட்டி ஸ்பூனில் 2. ஸோ நீங்கள் எவ்வளோ காரம்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அது. க்யூமின் ஜீரகத்தூள் இது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி. ஸோ இதை வந்து நம்ம நிறைய போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சினமன். நம்ம ஏற்கனவே சினமன் ஸ்டிக்ஸ் போட்டிருக்கோம், இருந்தாலும் இதில் கொஞ்சம் ஃப்ளேவர் வரும். ஸோ பிஞ்ச் அவ்வளோதான். அதுக்கப்புறம் க்ளோ கிராம்பு தூள் வந்து ஒரு பிஞ்ச். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் நமக்கு வந்து மசாலாவே தேவையில்லை, சன்னா மசாலா பவுடரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுவே ஃபுல் மசாலா அப்படியே போட்டுட்டோம் பாருங்கள். இது நீங்கள் ஃபட்டாஃபட் இருந்து தான் உங்ககிட்ட மசாலா பவுடர் இல்லை அந்த மாதிரினா டக்கு 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 டக்குன்னு ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டுங்க நமக்கு வந்து க்யூமின் சீட்ஸ், க்யூமின் பவுடர். அதாவது ஜீரகத்தூள் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மாங்காய் பவுடர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி எலுமிச்சைப்பழமும் கொத்தமல்லியும் முக்கியம். ஸோ அது கடைசியாக போட்டுக்க போகிறது. ஸோ இந்த மாங்காய் தூள் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் நமக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் நம்மளுடையது ரெடி. நல்லா கலந்துட்டு நம்ம குக்கர் மூடியை போட்டு 3 to 4 விசில் விட்டிங்கன்னா போதும். நல்லா சூப்பராக. நான் ஆக்சுவலி ஏன் 3 to 4னா இது நல்லா வந்து வெந்திருக்கும், பசங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இதுதான் நம்ம லஞ்சு பூரி. அப்புறம் சுற்றுவேன் இதை நம்ம அந்த பக்கத்தில் அந்த அடுப்பில் மூவ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் பூரி சுட்டுருவேன். ஸோ நைட்டுக்கு என்ன டின்னர் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. கிருஷிக்கு வந்து வெளியே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு வெளியே சாப்பிட்றது பிடிக்காது. ஸோ கிருஷி வந்து ஆப்போசிட். எப்பயுமே பசங்கள் எல்லாருமே சேமாக இருக்க மாட்டாங்கள்ல. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே போய் ஆர்டர் பண்ணிவிட்டு ஃபுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ஹீட் பண்ணி தான் நம்ம சாப்பிட போகிறோம். நம்மளுடைய சன்னா மசாலா அங்கே வெந்துட்டுருக்கு, அது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து பூரி சுட்டுடலாம். பூரி இப்போ தான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். எல்லாருக்கிட்டேயும் பேசிட்டு எல்லோரும் கால் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் வந்துட்டு வாய்ஸ் மெசேஜ். அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுடைய விஷஸ் இதெல்லாம் ரொம்ப இன்ஸ்டாகிராம்லலாம் எல்லாம் வீடியோ வரத்து, அதாவது நான் வந்து கம்யூனிட்டியில் கிறிஷ் பர்த்டேன்னு போடுறதுக்கு முன்னாடியே எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு எனக்கு விஷ் பண்ணிட்டீங்க. ஸோ ரொம்ப 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 நன்றி. அவ்வளோதாங்க. நம்ம பார்த்திங்கன்னா தெரியும் குக்கரில் எழுந்து எடுத்தாச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உப்பு மட்டும்தான் கம்மி. ஸோ உப்பு அதில் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லிலாம் தூவி விட்டுட்டோன்னா நம்மளுடைய யம்மி யம்மி சன்னா மசாலா ரெடி. இதில் வந்து நம்ம எலுமிச்சப்பழம் பிணிஞ்சிக்கிட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அந்த மசாலா எல்லாம் வாசனைலாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்குங்க. அவ்வளோதான் நம்மளுடைய பூரிக்கு எம்மி எம்மி சன்னா மசாலா ரெடி. இந்த வந்து அந்த காஷ்மீரி மிர்ச் போட்டிருந்தீங்கன்னா, அதாவது காஷ்மீரி மிளகா தூள் போட்டிருந்தோன்னா நமக்கு இன்னும் அந்த கலர் வந்திருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய லஞ்ச்.
ஸோ மேலே அந்த கயிறு அறுத்துக்குச்சு. ஸோ நான் வேறு கயிறை வச்சு நான் இப்போ கட்டி வச்சிட்டேன். இந்த சின்ன வாழை அணிக்குட்டி என்ன பண்ணால், கிறிஷுக்காக நான் வந்துட்டு இந்த மைன்கிராஃப்ட் கேமை வாங்கி ஒழிச்சு வச்சுருந்தேன். இந்த வாழு கண்டுபிடிச்சிட்டு அவங்க அண்ணன் கிட்ட போட்டு குடிச்சிச்சு. இந்த கிஃப்ட் மட்டும்னா இன்னொரு ஒரு கிஃப்ட் ஒழிச்சு வச்சுருந்தேன், இருங்க அது என்னன்னு காமிக்கிறேன். இது வந்துட்டு லெகோ இது டைம் காமிக்கிறது. ஸோ இதையும் வந்துட்டு அந்த அணிக்குட்டி தான் ஃபைன் பண்ணி கிறிஷுக்கிட்ட போட்டு கொடுத்துருச்சு. எல்லா கிஃப்ட்டையும் மாற்றி மாற்றி கண்டுபிடிச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து இதுதான் கிஃப்ட்டுன்றது கிறிஷுக்கு தெரிஞ்சு போச்சு. சே, எல்லா சர்ப்ரைஸும் பிரேக் பண்ணிட்டாங்க. ஆனால் அத்தவரை இன்னும் கொஞ்சம் சர்ப்ரைஸ் இருக்குது கிறிஷ்மா. ஸ்க்ராச் பண்ணிடாத. இது என்ன பார்த்தீங்கன்னா, இது சூப்பரான ஒரு கேண்டில்ங்க. ஆக்சுவலி இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதே மாதிரி எந்த ஊரில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஸ்டாண்டு. என்னடா இது ஸ்டாண்டு அப்படின்னு யோசிப்பீங்க. இது வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம இப்படி போட்டுக்கணும். இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க்கை வந்து இதில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷி லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பிடிச்சிருந்தா வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள் போட்டாச்சு. ஸோ இதுக்கு நமக்கு பேட்டரியே தேவையில்லை. இந்த யூஎஸ்பியை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜ் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுத்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டைமர் கூட இருக்குது, இந்த மாதிரி ஆன் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நம்ம கேண்டில் எங்கே வேணால் வச்சுக்கலாங்க. யூஸ்வலாக கேண்டில் வந்து பேட்டரி மாற்றணும் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதுக்கு நமக்கு அந்த மாதிரி தேவையில்லை. அதை வந்து நம்ம அப்படியே வந்து டிவி மேலே இந்த மாதிரி வச்சிட்டோன்னா அழகாக இருக்கும். கேண்டில் வாங்கணும் அப்படின்ற பிரச்சனையே இல்லை. சூப்பராகிடுச்சில், செமையாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஆடுறதுனால நிஜம் கேண்டில் மாதிரி இருக்குங்க. நான் இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க போட்டிருந்தாங்க அதில். ஆக்சுவலாக அந்த பாக்ஸில் நான் இந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்லாயிருக்கு. ஸோ இந்த பசங்களுக்கு, அதாவது சதீஷ், கிரிஷ், அனிஷ் இவங்க மூணு பேருக்கும் லைனாக தொடர்ந்து பர்த்டே வருதா, இவங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம், என்ன மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சு யோசிச்சு நம்ம பாதி இதுவாகிடுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிஷ் வந்துட்டு போன வருஷம் கிரிஷை சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி கண்ணு மூடிட்டு கூட்டிகிட்டு வரணும்னா சரி ஓகே. சதீஷ்க்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு பண்ணதை பார்த்துட்டு இப்போ கிரிஷை வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்குறான். ஸோ அதனால எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும். இன்றைக்கி தான் நாங்கள் வந்து இன்னிக்கில் நேற்று வந்து நாங்கள் ஒரு இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நானும் சதீஷும் பார்த்து பண்ணி. அந்த சதீஷில் சதீஷ் வந்து நான் கஷ்டப்பட்டு பர்த்டேக்காக வந்து சொல்கிறேங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு மூணு நாள் நான் ஸ்ட்ரகிள் பண்ணி அவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்லாம் பண்ணி காமிச்சா அவர் வாயில் சிரிப்பையே காணும் அப்படின்ட்டு. அந்த ரீலை போய் பாருங்கள், அதில் வந்து சதீஷ்க்கு இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் பல்லு அப்படியே 32 தெரியுது. என் ஃப்ரெண்டு செஞ்சா சரி அதே மாதிரி நம்ம செய்வோம், என்ன ரீல்னே சொல்ல, என்னதுன்னு கேட்டார். உங்கள் எக்ஸ்பிரஷனை நான் பார்க்கணும் அப்படின்னு நான் இத்தனைக்கும் சொல்லிட்டேன், உங்கள் எக்ஸ்பிரஷனை பார்க்கணுன்னு. அவர் இப்படின்ட்டு அப்படின்றாரு. நம்ம என்ன செய்யலாம் இவரை, அவ்வளோ கஷ்டப்பட்டேங்க நான் பர்த்டேக்கு. அந்த ரீலா இன்ஸ்டாவில் போய் பார்க்கலாம், தெரியல அதில் எடுத்து போட முடியுமான்னு எனக்கு தெரியல. இன்ஸ்டாவில் போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் இது வீடியோஸ் இருக்குது. சரி ஓகே, கிரிஷுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த சர்ப்ரைஸ். ஸோ இது வந்து பின்னாட்டா, இந்த ஊரில் வந்து பின்னாட்டான்னு சொல்லுவாங்க, இது உரி அடிப்பாங்களே அதே மாதிரி தான். இதை அடித்த உடனே இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் உடஞ்சி கொட்டும். ஸோ யூஸ்வலாக இதில் வந்து இந்த பின்னாடி வந்துட்டு ஓப்பன் பண்ணோம்னா இங்கே வந்து கேண்டிஸ்லாம் போடுவாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிப்போம். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த டைனோசர்ஸ் எல்லாம் இதில் போட போகிறோம். ஏன்னா ரெண்டு பேருமே டைனோசர் ஃப்ரேசர். ஐயோ என்னப்பா டைனோசர், இப்போ என்னாடி போக மாட்டேங்குது, கொஞ்சம் பெருசாக உடச்சிப்போமா. பெரிய பெரிய டைனோசராக வச்சுட்டு இருக்கோங்க பாருங்க, இந்த பசங்க டைனோசர் டைனோசர் டைனோசர்னு உயிர் எடுக்குதுங்க. ஸோ அதனால டைனோசரும் இருக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட்டும் கேட்டிருந்தான். ஸோ அதனால்தான் பார்த்தீங்கன்னா கிறிஷுடைய பர்த்டேக்கு வந்து தீமே வைக்கலை. அனிஷ்க்கு வந்து அணி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டைனோசர் மட்டும் சொல்லியிருந்தான். ஸோ அதனால நம்ம டைனோசர் பர்த்டே பார்ட்டி மாதிரி வச்சுருந்தோம். அவனுடைய பர்த்டே பார்ட்டி பார்க்கலனா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அவனுடைய பர்த்டேக்கெலாம் நம்ம டைனோசர் கேக்லாம் பண்ணோம். ஸோ ஆனால் கிறிஷு வந்துட்டு எல்லாத்தையுமே கேட்குறான், டைனோசர் கேட்குறான், மைன்கிராஃப்ட் கேட்குறான், மைன்கிராஃப்ட் கேம் கேட்குறான், எல்லாமே கேட்குறான். ஸோ அதே மாதிரி சரி நான் இது எல்லாத்தையும் அப்புறமா போட்டுறேன் இதுக்குள்ள. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நிஞ்சாங்கோவும் கேட்டான். ஸோ அதனால் நிஞ்சாங்கோ லெகோ ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெடிபர்,
இந்த டெலிவர் வந்து மெயினாக வந்து அணிக்குட்டிக்காக தான் வாங்கினது. ஸோ அணிக்குட்டி ரொம்ப நேரம் பேண்டான்னு நான் வந்து அவ்வளோ உயிர் எடுத்தேன், ஞாபகம் இருக்காமா? நானும் அழிஞ்சு தெரிஞ்சு எங்கேயுமே எங்களுக்கு பேண்டா வேற கிடைக்கல. பிளாக் அண்ட் ஒயிட் பேண்டா ரொம்ப நாளுக்கு தேடி தேடி அப்புறமா எங்களுக்கு இது கிடைச்சிருச்சு, இந்த பேண்டா. ஸோ இது அணிக்குட்டிக்காக தான் கூட. அணிக்குட்டி வீடியோவில் நிறைய பேர் வந்து ஏன் இவ்வளோ கிஃப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 1 இயராக வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம். இது வரைக்கும் எந்த ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணல. அவுட் சைட் ஃபுட் வந்து இந்த 1 வருஷத்தில் நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு 2 வாட்டி, இன்றைக்கி 1 வாட்டி சாப்பிட போகிறோம், என் பர்த்டேக்கு 1 வாட்டி சாப்பிட்டோம், அப்போ ஜூ போன மாதிரி 1 வாட்டி சாப்பிட்டோம். என்னை பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாட்டி தான் நம்ம சாப்பிட்ருப்போம் அவுட் சைட் ஃபுட்டை. அதான் இந்த 1 வருஷத்தில் இந்த கொரோனா வந்ததுன்னா, ஐ மீன் கொரோனா பீரியடில் நாங்கள் என்னென்ன பண்ணோன்னா ஆல்மோஸ்ட் குவாரண்டீனாக தான் இருந்திருக்கோம். அதுவும் இந்த 2 பாய்ஸை நாங்கள் வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சு சமாளித்தோம், ட்ரிப்பு எங்கேயுமே போகல. இது வந்துட்டு எவ்வளோ பெரிய விஷயம்ன்ட்டு எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் 4 பேர் தான், நான் அம்மா இருந்தபோது அம்மா அவ்வளோதான், எங்கள் மூஞ்சியை தவிர வேறு யாரையுமே பார்க்கல. எல்லாருமே வந்து எங்கள் மூஞ்சியை வந்து மாஸ்க் கூட தான் பார்த்துருக்காங்க. அன்றைக்கி நம்ம தமிழ் நியூ இயர் போயிருந்தோம்ல, அவங்க எங்கள் மூஞ்சியை பார்த்தது இல்லை. அந்த வீடியோ அமைச்சோடனே தான் அவங்க எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, ஸ்வேதா யூ லுக் பியூட்டிஃபுல்னே. ஏன் அவங்க என்ன இப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு அப்புறம் தான் சொல்லிச்சு, ஓ நம்ம முகரக்கட்டையை அவங்க பார்த்ததே இல்லை. அவங்களுக்கு வந்துட்டு வீடியோலாம் மேபி பாப்பு போயிருந்தா கூட யார் இவங்கன்னு யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம இந்த வீடு மூவ் ஆனதுலேருந்து நம்ம யாரையுமே மீட் பண்ணல, லைக் இவங்க சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாமே புது ஆளுங்க, அவங்களாம் நம்ம மாஸ்கோட தான் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும், அதனால எனக்கு சிரிப்பாக இருந்தது. அப்போ தான் ஓ நம்மளை பார்க்கவே இல்லையா அவங்க, அதனால தான் அவங்க அந்த மாதிரி நம்ம சொல்கிறாங்க அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நாங்கள் அந்த மாதிரி இருக்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்லை, அது நிஜமாவே ஒரு பெரிய விஷயம் தாங்க. ஆக்சுவலி இந்த பாருங்க பக்கத்துலேயே எப்போ பாரு அடிதடி சண்டை, இப்போ கூட சண்டை, ஒருத்தங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான், ஸோ போரிங் இதே தான். ஸோ அதனால தான் சரி இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தா நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஒரு வாரம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். பாருங்க சைடில் உட்காந்துக்கவே 2 பாய்ஸா, சும்மா இல்லை 2 பாய்ஸை சமாளிக்கிறது. மண்டை அப்படியே காயம் டிங்கு நிற்கும், மண்டையெல்லாம் காலையில் எழுந்த உடனே ஆரம்பிப்பானுங்க. ஓகே ஓகே, நம்ம வந்து கண்ண முடிப்போம், நான் கண்ண முடிப்பேன், சதீஷ்க்கு தெரிஞ்சோம் என்னென்ன ஆச்சு. நான் இருக்கா நிறைய வண்டிக்கப்பார் கொண்டார், அப்படியே கண்ண முடிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அனிமா சொல்ல அனிமா அப்படின்னு பொறுமையாக ஆரம்பிக்கிறது. இனிதான் டெய்லி போகுது, திருப்பி வெளில போயிட்டானுங்க. அதாவது இவங்க கூடி சேர்ந்து இருக்க மாட்டானுங்க, சண்டையும் போடுவானுங்க, தனியும் இருக்க மாட்டானுங்க. ஏன்னா போர் அடிக்குது இல்லை சண்டை போடாம. என்னடா இந்த பொம்மை உள்ள போடல, இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆக்கிட்டோமா, இப்படியே பிரித்து ஃபுல் டப்பாவே பிரிச்சுட்டு போகிறேன். யூஸ்வலாக இது கேண்டிக் போடுறது, ஸோ அதனால் சின்ன ஓட்டையாக தான் இருக்குது. சரி நம்ம இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நம்ம இதை வந்து போய் ஹேங் பண்ணிடலாம். ஸோ நம்ம இந்த ப்ளூபெரி சாஸ் தாங்க பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து 1 கப் ப்ளூபெரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 1 கப் ப்ளூபெரிக்கு நம்ம வந்துட்டு 1/2 கப் சுகர் போட்டுக்கலாம், அதில் 1/2 முடி லெமன் ஜூஸ். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அடுப்பில் வச்சு ஸ்டேர் பண்ணிகிட்டே இருக்கணும், நல்லா சாஸ் பதத்துக்கு வரும். ஸோ இப்போ பாருங்கள் இப்படி இருக்கா, முதல்ல இருந்த அதே மாதிரி தான், ஆனால் இதை வந்து நம்ம அரைச்சிட்டு மேலே வந்து நம்ம டாப்பிங் மாதிரி ஊற்ற போகிறோம். இப்போ அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1 டீஸ்பூனுடைய அளவுங்க நம்ம ஜெலாட்டின் எடுத்துக்கிறோம். பெரிய ஸ்பூனில், அதாவது 2 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன், அதில் வச்சு ஜெலாட்டின் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா, அதாவது இது ஆக்சுவலி ப்ளூபெரி ஊற்றின தண்ணியாக, ஸோ அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நல்லா ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க. ஸோ இதை வந்து நம்ம கடைசியாக அந்த இதோடு ஆட் பண்ணிவிட்டு நம்ம கேக்கில் இது பண்ண போகிறோம். இந்த இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து நார்மல் அந்த ஹேமில்டன் பீச் இருக்குது பார்த்தீங்களா, என்ன பிளெண்டர் கேட்பீங்க, ஹேமில்டன் பீச் அந்த பிளெண்டர் தான். இது ஸ்டீல் இதுவாக மட்டும் பார்த்தேன், ஏன்னா நம்ம சுடு இதில் விற்கிறோம்லனால நான் எப்போவுமே அந்த இதுக்கு மட்டும் சுட்டு. அவ்வளோதான் நம்மளுடைய பல்ப் ரெடிங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஜெலாட்டின், இது வந்து நல்லா இன்னும் ப்ளூ மாறதுக்கு வெயிட் பண்ணலாம், இல்லைனா நம்ம இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அப்படியே ஸ்டேர் பண்ணி வச்சுட்டு இதை நல்லா கூல்டன் ஆறதுக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து கூல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ஜெலாட்டினோட மிக்ஸ் பண்ண பார்த்தீங்களா, இந்த இதை அப்படியே இது மேலே வந்து போட்டுடலாம். அவ்வளோதான், சைடில் ஃப்ளோ ஆனாலும் ஓகே தான், ஃப்ளோ ஆகலைனாலும் ஓகே தான். நாம் வந்து சூப்பராக, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இதை வந்து
நம்ம ஒரு 4 hours ரெஃப்ரிஜிரேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கேக் நல்ல பர்த்டேக்கு வந்து சூப்பராக செட் ஆகிடும். ஸோ ரெண்டு கேக்கு ரிஷுக்கு தெரியும், இங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது, சதீஷாவது உள்ளே தத்தி உள்ளே திருத்தி நம்ம வந்துட்டு கிஃப்ட் ஐ மீன் எல்லாமே ரெடி பண்ணோம். ஸோ இது ரெண்டு கேக்கு. ஸோ கடை கேக்கு அவனுக்கு நல்லாவே தெரியும், சேர்ந்து தான் போய் வாங்கணும். ஸோ கடை கேக் செகண்ட் ரெடி இல்லாமா, ஃபர்ஸ்ட் நம்ம கேக் கொண்டுட்டு போகலாமா? ஓகே மேம், தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. கிரிஷ் குட்டி, கிரிஷ் குட்டியை கண்ணை மூடு சொல்லுவோமா? கண்ணை மூடு கண்ணை மூடு கண்ணை மூடு, நோ பீக்கிங் ஓகே. குழந்தைய வந்து அங்க போய் நின்று கண்ணை மூடுறானா, கண்ணை மூடிக்கிட்டே நடந்து போய் இடிச்சுதான், கஷ்டமா இருக்கு எனக்கு. நல்ல குட்டியா இங்க பாருங்க எப்படி வீங்கிருக்குன்னு, வலி தாங்கலன்னு பாவம் துடிச்சு அழுதுட்டான், அதான் கஷ்டமா போச்சு. காமிக்க கண்ணா இங்க காமி, பர்த்டே அதுமா இவ்வளவு பெரிய டிசாஸ்டர் எதிர்பார்க்கவே இல்ல. சீ எவ்ளோ வெரி நைஸ் திங் டு அண்ணா. அப்படியா, உனக்கு மட்டும் வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? என்னடா நைஸ் திங் ஃபார் அண்ணா, தக்காளி சட்னி. ஐ ஓகே பேபி, யா மனஸ் இஸ் சூப்பர் ஐ ஹர்ட் ஹிம் லெட்ஸ் பீ ஐ நோ ஐ சர்ப்ரைஸ் ரொம்ப ஹாப்பியா கொண்டு வரலாம் நினைச்சேன், கொஞ்சம் சோகமா கொண்டு வரேன். குட்டி கண்ணை திறந்துக்கிட்டு தயவு செய்து இங்க வந்து நில்லு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு யூ, happy birthday to dear kichuti, happy birthday to ic, I said happy ic. சீஸ் கேக் நீங்க சாப்பிட்டீங்களா? ம், உங்களுக்கு பிடிச்சதா? ஓகே, ஏ நல்லா இருக்குடே. இந்த மனுஷனுக்கு எதை பண்ணாலும் திருப்தியே இருக்க மாட்டேங்குது வர வர. நல்லா இந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு, எதை பண்ணாலும் ஓகே ஓகே அப்படின்னு ஆரம்பி. ரீல்ல எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பார்த்தல. எது எது அந்த ரீலா? தயவுசெய்து அந்த ரீல்ல போய் பார்த்துட்டு வாங்க. சரி ஓகே, இந்த கேக் சுத்தி விடுறேன். மாறி மாறி மண்டல வச்சுக்காதீங்களா, அப்புறம் மண்டபசாலா தான் இன்னைக்கு.
அதனா ஐ டோன்ட் வாண்ட் டு டைம் கிட்னே ஓடுது ஃபயர் பண்ண அங்க இல்ல அங்க இரு வரல கிட்ட கிட்ட வரல அங்க இரு ஆப்போசிட் ஆப்போசிட் போட மறந்து ஸ்டாப் 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 ரிஷ் ஆடிச்சு போறா இரா மீ ஓ இந்த சைடு பாரு ஏய் உன்னைய பேஸ்பால் பேட் அவன்ட்ட குடுறா ஐ தி லக்கியஸ்ட் டாக் ஆ இங்க வா ஹெல்ப் ஹெல்ப் வா வா இருடா இருடா திஸ் இஸ் நாட் ஓபனிங் வெயிட் வெயிட் சேலா நான் நினைச்சிட்டேன் அப்பே பேய் நான் பேட் தான் ஓடி போடுறடா தூ அம்மா இதெல்லாம் பூசாடா இல்லையா உன்ட்டு இல்ல இப்போ வாங்குனது தானே அனி இங்க பாரு இல்ல இதே மாதிரி ஏற்கனவே ஒன்னு வச்சிருந்தால அது வேறயா வேணுமா வேணாமா அப்புறம் பாப் தி பிக் அதுக்கப்புறம் அரௌண்ட் இவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆனா இந்த இதுக்கு மட்டும்தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹியர் வி கோ மைன்கிராஃப்ட் கேம் என்ன ஆக்சுவலி மத்தியானம் சமைச்சதும் கொஞ்சம் இருக்குது இன்னும் நிறைய இதுவும் இருக்குது ஸோ அதனால் ரெண்டு இது மீன் மாதிரி வாங்கியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட் வந்து சிப்ஸ் ரெட்டு நாங்கள் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இது வந்து ரெண்டு சாண்ட்விச் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ரெண்டு சூப் என்ன இப்போ சூப்பில் போடுறதுக்கு அதாவது இது டொமேட்டோ சூப்பு இது வந்து ப்ராக்லி ஷேடர் சூப் ஸோ சூப்பில் போடுறதுக்காக வந்து க்ரூட்டான்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் ஸோ நம்ம போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக சாண்ட்விச் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம் சரி அவ்வளோதாங்க இதுதான் எங்களுடைய டின்னர் நைட்டு ஸோ இதை தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் இதோ இது சாண்ட்விச் ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடியுது இதுதான் எங்களுடைய டின்னர் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ்